எல்லோருக்கும் வணக்கம். 2019 ஆண்டு பங்குனி மாதம் 17 தேதி இன்னைக்கு சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா அகநகரில் நாங்கள் யூஎனுக்கு முன்னால இப்படி சேர்ந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் எல்லோரும் இலங்கை மக்கள். எங்களுக்கு தமிழ், சிங்களம், முஸ்லிம் என்ற பிரிவே இல்லை. ஸோ நாங்கள் ஏன் இங்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் நமக்கு எல்டிடி தேவையில்லை, இனிமேல் எல்டிடி வரக்கூடாது, தலை தூக்க முடியாது. இனிமேல் எல்டிடி தலை தூக்கினால் அது எங்கட உலக நாடுகள் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடும். அது தேவையில்லை என்றது தெரிவிக்கத்தான் நாங்கள் இன்றைக்கு ஜெனீவா யுனைடெட் நேஷன்ஸுக்கு முன்னால எப்படி சேர்ந்திருக்கின்றோம். ஸோ நாங்கள் எல்லோருக்கும் இது சிங்கள மக்கள் எல்லோருக்கும் நாங்கள் இன்வைட் பண்றோம். எல்லா நாடுகளில் இருக்கிற யூரோப்பாவில் ஐரோப்பாவில் இருக்கின்ற முழு இலங்கை மக்கள், சிங்கள மக்கள் மட்டுமல்ல தமிழ், சிங்களம், முஸ்லிம் அந்த மூன்று ஜாதிகள் இங்க சேர வேண்டும், எல்டிடி நிப்பாட்ட வேண்டும் என்று காட்டுக்கிறதான். எல்லாருக்கும் இங்க வர சொல்லி நாங்க கேட்டுகின்றோம். நாங்க எல்லோரும் இலங்கை மக்கள் என்றது உலகத்து காட்டணும். இந்த சுவிட்சர்லாந்துக்கு மட்டுமல்ல, லண்டன், கனடா, இத்தாலி, பிரான்ஸ், எல்லாருக்கும் ஜெர்மன், முக்கியமாக ஜெர்மன், இத்தாலி, நாங்கள் நிறைய பேர் இருக்கின்றோம் தமிழ், சிங்கள மக்கள். நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றது தான் நாங்கள் வந்து இலங்கை கொடி தூக்கி கேட்டுக்கொள்வது. பீஸ், சமாதானம், இலங்கையில சமாதானம் ரொம்ப முக்கியம். 30 ஆண்டுகள் சமாதானம் இல்லாம நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாருக்கும் தெரியும். திருப்பி அது வரக்கூடாது என்று சொல்லி சொன்னா இங்க கூற வேண்டும், எல்லாரும் கூற வேண்டும் எங்களை போல். நன்றி, வணக்கம்.